விதைக்கு பேர் உண்டா? எங்க விதைக்கு பேர் உண்டா? ஒவ்வொரு விதைக்கு என்ன உண்டு? ஒவ்வொரு விதைக்கும் ஒரு பேர் உண்டுங்க. அந்த பேர் வச்சது யாருன்னு தெரியல. உங்களுக்கு எனக்கு அப்பா அம்மா பேர் வச்சாங்க. விதைக்கு பேர் வச்சது யாருன்னு தெரியல. நான் நினைக்கிறேன் ஆதாம் தான் விதைக்கு பேர் வச்சுப்பான். ஏன்னா அவன் தானே எல்லா பேரை வச்சான். எல்லா முருகர்களை கொண்டு வந்தார். ஒவ்வொன்றுக்கு அவன் பேர் வச்சான். எப்படியா வச்சான்? அவ்வளவு விஷ்டத்தை, தேவன் தன்னுடைய விஷ்டத்தை அவனுக்குள்ள வச்சார். அந்த விஷ்டத்துக்குள்ள அது வாட்டுக்கு மிருகத்துக்கு பேர் வருது. ஒவ்வொன்றுக்கும் பேர் வச்சான். அப்போ விதைக்கும் அவன் தான் பெயர் வைத்தான். சில விதை நிழல்ல தான் வளரும். சிலது நிழல்ல தான் வளரும். சிலது வெளிச்சத்தில் வளரும். சிலது சூரிய வெளிச்சம் அதன் மேலே ரொம்ப படணும், அதில் வளரும். சிலது வீட்டுக்குள்ளே வச்சா அது வீட்டுக்குள்ளே தான் வளரும். சில செடிகளில் ரொம்ப சூரியன் பட்டால் அது கருகி போகும். பாருங்கள், ஆண்டவருடைய அறிவை பாருங்கள். நிழல்ல சில தாவரம் இருக்கணும், சில செடி இருக்கணும், சில சூரிய வெளிச்சம் படணும். இன்னைக்கு யோசித்தேன், சில அந்த விளை சிலது சமுத்திரத்தின் ஆழத்தில் கூட அங்கே இருக்குது. நான் அந்தமான் போனப்போ அந்த சம்பரியில் அதை காமிச்சாங்க. எப்பா உள்ள ஆழத்துக்குள்ளே எவ்வளவு இருக்குது! இது ஒவ்வொன்றுக்கும் பேர் இருக்குங்க. இது ஒவ்வொன்றும் நிழலில் வளர்கிற தாவரம், உஷ்ணத்தில் வளர்கிற தாவரம், தண்ணீரில் வளர்கிற தாவரம். இன்னும் சில தாவரத்துக்கு ஓவர் தண்ணி இருந்தால் அவுட் ஆயிரும். அப்போ நான் என்ன சொல்கிறேன், நீங்களும் நானும் தண்ணீரிலே வளர்கிறவர்கள். அது என்ன தண்ணீருங்க? அது அங்கே ஜீவ தண்ணீருங்க. அது என்ன தண்ணீருங்க? அது வசனமாக தண்ணீருங்க. வசன தண்ணீர், இயேசு ஜீவ தண்ணீர். வசனமாக தண்ணீர் இல்லாமல் நீங்கள் வளர முடியாது. அப்போ இயேசுவின் வசனம் உங்களுக்கு போதிக்கப்படும் போது தான் இயேசுவின் நிறைவான வளர்ச்சி வரும். கிரியை போதிக்கிறவர்கள் சாத்தானால் பயன்படுத்தப்படுகிறார்கள். இயேசுவின் வசனம் போதிக்கப்பட வேண்டும். அதான் தண்ணீர். தண்ணீர் வசனம், அடுத்த தண்ணீர் பரிசுத்தாவியானவர். அப்போ நம்ம வளர்ச்சிக்கு வசனம், நம்ம வளர்ச்சிக்கு பரிசுத்தாவியானவர்.